அம்மா எல்லாருக்கும் ஹாய் சொல்லிருங்க. ஹாய். இது வந்து எங்க பெரியம்மா. ஓகே, எங்க அம்மாவுடைய அக்கா இவங்க. வந்து ரொம்ப ஸ்பெஷலா இன்னைக்கு எனக்கு ஒரு டிஷ் செஞ்சு காமிக்க போறாங்க, செஞ்சு கொடுக்க போறாங்க, நான் சாப்பிட போறேன். ஸோ அது வந்து என்னன்னா கறி அடை. இது எந்த ஒரு ஸ்பெஷலு? அரிசி மாவு யூஸ் பண்ணி அடை செய்யறாங்க. யூஸ்வலா வந்து அரிசி மாவு தெரியுதா? ஓகே, அரிசி மாவு. இது வந்து இடியாப்பா மாவு தானம்மா? இடியாப்பா மாவு. இடியாப்பா மாவு வந்து ஊர்ல இருந்து வறுத்த மாவு. ஸோ இடியப்பம் வந்து ரெண்டு அளவுக்கு இடியப்பம் எடுத்திருக்காங்க. மூணு முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, புதினா, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி. மெயினாக அதுக்கு வந்து தேங்காய் பால், தலைப்பால் வந்து இந்த கிளாஸில் எடுத்து வச்சுருக்காங்க. பெரிய தேங்காயில் தலைப்பால் எடுத்து வச்சுருக்காங்க, தண்ணி ஊற்றாத பால். இது வந்து ரெண்டாவது பால், மூணாவது பால். ஓ, ரெண்டாவது பால், மூணாவது பால். அது ஓகே, ரெண்டும் சேர்ந்து ஒரு இதில் கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்காங்க. இது தண்ணி பால். அது கூட கொத்துக்கறி எடுத்துருக்காங்க. இது வந்து 150 கிராம் கொத்துக்கறி. இதுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் சேர்க்கலாம், இல்லைனாக்கா இறால் சேர்க்கலாம். இறால் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்குமா? ஓகே, இது வந்து நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணேன், பட் எனக்கு அது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வரல. அதில் எங்கள் அம்மாட்டே நான் வந்து கேட்டிருக்கேன், அவங்களே பண்ணி காமிக்கட்டும். ஸோ ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து உப்பு, ஆல்ரெடி இதில் வந்து உப்பு போட்டிருக்காங்க. இது கூட வந்து கறி மசாலா. எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே எல்லா மசாலாவும் வீட்டிலே தான் அரைப்பாங்க. மீன் மசாலா, கறி மசாலா தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரத்தூள் எல்லாமே வீட்டில் வந்து அரைப்பாங்க. ஸோ இது வந்து என்ன நம்ம போட்டு அரைச்சிருக்கீங்க இதில்? மல்லி, ஜீரகம், கசகசா, மஞ்சள், சோம்பு, அவ்வளோதான். கொஞ்சமாக மிளகு. மிளகா கிடையாது? மிளகு, மிளகு, மிளகா. மிளகா போட மாட்டீங்களா? மிளகா, மல்லி கிடையாது. ஓ, ஜீரகம், கசகசா. அப்போ இந்த குழம்புக்கு சேர்ப்பீங்க இதை? கறிக்கு மட்டும்தான். கறி பரட்டுறது, கறி பரட்டுறதுக்கு, குழம்புக்கு, குழம்புக்கு சேர்ப்பீங்க. அப்போ வந்து எப்படி திக்னஸ் கொடுக்கும்? தேங்காய் ஊற்றுருவீங்க அதுக்கு? ஓ, மல்லி இல்லாமல் மிளகாத்தூள், இது கறி மசாலா தூசலாம். சரி, இது வந்து நன்னிமா கொடுத்துட்டு உங்களுக்கு, நீங்களும் அரைப்பீங்க அதே மாதிரி. சரி, இதையும் சேர்க்க போகிறாங்க. இது கூட வந்து ஹோல் கரம் மசாலா, பட்டை, ஏலக்காய், ஒரு சின்ன அன்னாசி போட்டுருக்காங்க. பட்டை இலக்கா கிராம்பு, ஒரு சின்ன அன்னாசி போட்டுருக்காங்க, அவ்வளோதான். இப்போ வந்து கறி வந்து தாளிக்க போறாங்க. அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிருக்காங்க. நார்மல் எண்ணெய் தானம்மா? நல்லெண்ணெய், அந்த மாதிரி கடலெண்ணெய். தேங்காய் கூட யூஸ் பண்ணலாம். பட்டை இலக்கா போட்டுருக்காங்க. பட்டை இலக்கா, பட்டை இலக்கா ப்ரௌன் ஆயிடும். நீங்க எப்பல இந்த சமைக்க ஆரம்பிச்சீங்க? என்னென்ன ரெடி பண்ணுவீங்க? அம்மியில் அரைப்பீங்க? அம்மியில் தான் அரைச்சு. மிக்ஸிலாம் கிடையாது? இல்லை, கிடையாது. அம்மியில் தான் அரைச்சு ரெடி பண்ணி எல்லாம், அம்மா சொல்கிறது எல்லா ஐட்டமும் தூக்கி ரெடி பண்ணி வச்சுருவோம். அம்மா அன்னிமா வந்து தாளிச்சு மட்டும் விடுவாங்க? தாளிச்சு மட்டும் விடுவாங்க. மீன் கழுவுவாங்க, கறி கழுவுவாங்க, அது நான் செய்ய மாட்டேன். ஓ, நீங்கள் செய்ய மாட்டேன். கல்யாணத்துக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு? 32 வருஷம். 32 வருஷம். நீங்கள் தான் சர்வீஸ் பண்ணிருக்கீங்க கிச்சனில்? சரி, ஓகே. நீ வந்து சொல்லுமா இங்கே வந்து? நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சா? இஞ்சி பூடு பேஸ்ட் வந்து அதில் போட்டுருவோம். எத்தனை ஸ்பூன் போடுற? அரை ஸ்பூன். அரை ஸ்பூன் போதும். காரம் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க அரைச்சி ஏற்ற மாதிரி. ஏன்னா தேங்காய் பாலுங்கிறதுனால காரம் கொஞ்சம் நல்லா போட்டால் சுடும். கொத்துக்கறி கொஞ்சம் லைட்டா தண்ணி விட்டு வேகணும். மசாலாவெல்லாம் ஒன்னா மசாலா
இது கொஞ்சமா வேகிறதுக்கு கொஞ்சமா ஒரு அரை கிளாஸ் தண்ணி அரை கிளாஸ் தண்ணி எல்லாமே சேர்ந்து வர்றதுக்கு உப்பு உப்பு போடணும் உப்பு எல்லா மசாலாலாம் சேர்ந்து வர்றதுக்கு கொஞ்சமா கொஞ்சம் வேக வச்சு உப்பு போடணும் ஸோ நீங்கள் சமையலுக்கு மோஸ்ட்லி வந்து கல் உப்பு யூஸ் பண்ணுறீங்க எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே கல் உப்பு ஸோ எங்கள் அம்மா எங்கள் பெரியம்மா எல்லாமே வந்து கையளவு தான் ஈவன் நானும் கூட கையளவு தான் எனக்கு அப்படியே பழகிருச்சு நம்ம இந்த வீடியோக்காக டீஸ்பூன் கணக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பட் இவங்க எல்லாருமே வந்து கையளவு தான் மெஷர்மெண்ட் தான் எல்லாத்துக்குமே இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் மாவில் மிக்ஸ் பண்ணுறது அப்புறமா காமிக்கலாம் பாருங்க கலரே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மிளகாத்தூள் இது வந்து என்னென்ன மிளகாத்தூள் குண்டு மிளகா குண்டு மிளகா நீட்டு மிளகா காஷ்மீரி இப்போ மூணு கலந்து போடுவீங்க குண்டு மிளகா நீட்டு மிளகா அண்ட் காஷ்மீரி எல்லாம் சமமா சமமா போடுவீங்க ஒரே அளவா போட்டு மிஷினில் கொத்த அரைச்சி வச்சிருக்காங்க அதே மாதிரி மஞ்சத்தூள் பாருங்க கலர் வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே மஞ்சத்தூள் மிளகாத்தூள்னா வீட்டிலே தான் அரைப்பாங்க வெளியில் வாங்கவே மாட்டாங்க ஒரு கால் டப்பா இருக்கும் போதே அடுத்த பேட்ச் வந்து அரைச்சி வச்சிருவாங்க இது பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு அந்த மிளகாத்தூள் நல்ல டார்க் கலர் கொடுத்துருக்கு பாருங்க கடையில் வாங்கினா இந்த மாதிரி நம்மளுக்கு கலர் வராது சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு கறி வந்து 10 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துருச்சு 10 மினிட்ஸ் கூட வைக்கல இல்லை அடுப்பில் நம்ம வெந்துருச்சு ஓகே இப்போ அடுத்து மல்லித்தலை மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிடுவேன் அவ்வளோதான் மல்லித்தலை மாவு வச்சிருக்கோம் உப்பு போட்டிருக்கோம் இப்போ வந்து மூணு முட்டையை வந்து இதோட சேர்த்துருக்கோம் மூணு முட்டை சேர்த்தாச்சு இதோட தலைப்பால் ஃபர்ஸ்ட் தலைப்பால் உப்பு போட்டு முட்டை சேர்த்தாச்சு தலைப்பால் தலைப்பால் ஊற்றி நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் சத்தமாக பேசணும் தலைப்பால் ஊற்றி கொஞ்சம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும் அடக்கி ஊற்றுற மாதிரி தலைப்பால் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிறணும் பத்தா கட்டி ரெண்டாவது பால் மூணாவது பாலை ஊற்றி நல்லா அடை தோசை மாவு ஊற்றுற மாதிரி அடை மாவு அடைக்கி ஊற்றுற மாதிரி அந்த பதத்துக்கு ரெடி அந்த பதத்துக்கு ரெடி பண்ணிடும் இது யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க இந்த டிஷ்ஷை இந்த டிஷ் வந்து நானே யோசிச்சு இப்படி பண்ணுனா நல்லா இருக்குமான்னு கொஞ்சமா போட்டு பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அதுல இருந்து மட்டன் போடுறது இல்லாட்டி சிக்கன் இல்லாட்டி இறால் மூணு அளவு அளவு சரியா ப்ராப்பரா தெரியாம அப்படியே போடுறது அது பார்த்துக்கிட்டு இன்னோவேஷன் அவங்களுடைய கண்டுபிடிப்பு இது அரிசி மாவு வந்து இழுத்துக்கிட்டே இருக்கு அப்படியே கொஞ்சம் இப்ப வந்து இட்லி மாவு பதம் மாதிரி இருக்கு இப்ப இது இப்ப இன்னும் கொஞ்சம் அடை மாவு பதத்துக்கு இப்போ நாங்கள் ஒரு ஷார்ட் பிரேக் எடுக்கிறோம் இன் பிட்வீன் த வீடியோ இந்த டீ போடுறாங்க என்ன டீமா மசாலா டீ குடித்து பாருங்க சுவையாக இருக்கும் இதே நான் வந்து டைட்டிலாக போட போகிறேன் குடித்து பாருங்க சுவையாக இருக்கும் போட்டுறோம் பெண் அதுக்கு முன்னாடி பாலுக்கு அப்புறமா என்ன போட்டீங்க அதை சொல்லவே இல்லை இதுக்கு இப்போ வந்து டீ தூள் கொட்டணும் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான் பிளான் பண்ணி பண்ணணும் ஓகே அது வந்து ஏலக்காய் கிராம்பு பட்டை மூணையும் மிக்ஸ் பண்ணி இடிச்சு போட்டுட்டு கொதிக்க விட்டீங்க கொதிக்க விட்டுட்டு தேயில போடுறோம் பட்டை ஏலக்காய் கிராம்பு ஆமா பட்டை ஏலக்காய் கிராம்பு இதோட இஞ்சியும் போடலாம் இஞ்சி போட்டாக்கா வெறும் ஏலக்காய் மட்டும் போட்டா நல்லா இருக்கும் ஆமா மற்ற இதெல்லாம் போட்டா நல்லா இருக்காது அதனால வந்து இஞ்சி இல்லாதனால பட்டையும் கிராம்பும் இடிச்சு போட்டுருக்கேன் நாங்க ஷார்ட் பிரேக் எடுத்துட்டு வரோம் மீண்டும் வந்து வீடியோ கண்டினியூ பண்றோம் போட்டுருவோம் ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே பேசிட்டே டீ குடிச்சிட்டு மிச்சம் வீடியோவை கண்டினியூ பண்ணுறோம் இது நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து இது போட போகிறீங்க வந்து இதோட மிக்ஸ் பண்ணிடுறோம் மிக்ஸ் பண்ணி இதுக்கப்புறம் வேறு எதுவும் ஆட் பண்ணுறது வேணாம் இதை வந்து அப்படி நம்ம வந்து வாடை மாதிரி ஊற்றி எடுத்துட வேண்டியது நெய் ஊற்றி எடுத்தால் நல்லாயிருக்கும் நெய் அல்லது தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற்றும் போது காணுமா நெய் இல்லைன்னா தேங்காய் நெய் அல்லது தேங்காய் இல்லாட்டி சாதாரண எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய்
மிதமான சூட்ல இருக்கணும்ல நல்ல நெய் தேங்காய் போட்டா நல்ல மணமா இருக்கும் பரப்ப மாட்டீங்க லைட்டா லைட்டா எடுத்துக்கோங்க இது வந்து மூடி போட்டுக்கோங்க மூடில இல்ல அப்படி சும்மாவே ஓபன்லி ஓபன்லி இருக்கும் அது வெந்தவுடனே நம்ம திருப்பி போட்டு எடுத்துறோம் சரி அப்ப நம்ம திருப்பி போட்டுட்டு காமிப்போம் வெந்து இது ஒரு சைடு வேகட்டும் அப்புறம் காணோம் திருப்பி போட்டு இன்னொரு நிமிஷமா அதே வரைக்கும் அந்த சைடு அப்புறம் மறுபடியும் கொஞ்சமா நெய் போட்டுறோம் இதுல வந்து எறாலும் சிக்கன் போட்டா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட் டேஸ்ட் வந்து கூட வரும் சூப்பரா சுட சுட சாப்பிடலாம் நல்லாயிருக்கு ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மா நீங்கள் வாங்க ஒரு பாய் சொல்லிடுங்க சரி இந்த ரெசிபி எனக்கு செஞ்சு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி பாய் சொல்லிடுங்க பாய் பாய்